வணக்கம் நாம நாம் இன்றைக்கி மஞ்சக்காமாலை ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தொற்று மது அருந்துபவர்களின் கல்லீரல் பாதிப்பு ஆகியவற்றுக்கு முழு தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புத மூலிகையான நில நெல்லியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கும் முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெல்லி இலைகள் கீழா நெல்லி இலைகள் சம அளவு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு விழுதாக அரைச்சி அதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து காலை மாலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிட்டு வரணும் அப்படி சாப்பிடும் பொழுது ரொம்ப உப்பு புளிப்பு காரம் எண்ணெயில் பொரித்த உணவு வகைகள் கசப்பான உணவு வகைகளான பாவக்காய் அதலக்காய் அப்புறம் அகத்திக்கீரை அருகமுல் ஜூஸ் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு தவிர்த்து தொடர்ந்து மூணு நாட்கள் சாட்டினா போதும் முற்றிய நிலையில் இருக்கக்கூடிய மஞ்சக்காமலாய் நோய் முழுவதுமாக குணமாகும் ஹெப்படைட்டிஸ் ஏ பி சி ஆகிய வைரஸ்களின் தொற்றை முழுவதுமாக நீக்கும் மது அருந்துவதனால் உண்டான கல்லீரல் பாதிப்புகளை நீக்கி சரி செய்யும் ஃபேட்டி லிவர் என்று சொல்லப்படுகின்ற கல்லீரல் வீக்கத்தை சரிசெய்யும் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து டயபெட்டிக்காக மாத்திரை எடுத்துக்கிறதுனால கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் அந்த கல்லீரல் பாதிப்பையும் இது சரிசெய்யும் ஒரு அற்புத மருந்து அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய டைப் டூ டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணிடும் காய்ச்சல் சீதபேதி பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய் மாதவிடாய் கோளாறுகள் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு குடல் வலி ஜீரண கோளாறுகள் சுரி சிறங்கு நிசகடிகள் ஆகியவற்றை குணமாக்கும் தன்மை கொண்டது இதன் தாவரவியல் பெயர் பைலாந்தஸ் மடரா பாடன்சிஸ் இது பைலாந்தேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது நில நெல்லி என்று தமிழிலும் நில உசிரிகா என்று தெலுங்கிலும் ஹஜர்மணி என்று ஹிந்தியிலும் பூமி அம்லாக்கி என்று சமஸ்கிருதத்திலும் இது அழைக்கப்படுகின்றது இந்த செடியானது கீழா நெல்லியின் இலைகளை போன்றே இலைகளையும் காம்பின் அடிப்பகுதியில் சிறு சிறு கடுகு போன்ற உருண்டையான பச்சை நிற காய்களையும் கொண்டு இருக்கும் இந்த செடியானது மூன்று அடி உயரம் வரை வளரக்கூடியது இது நம் நாட்டில் தரிசு நிலங்கள் கரிசல் மல் நிலங்கள் மணற்பாங்கான இடங்கள் வாய்க்கால் ஓரங்கள் ஆகிய இடங்களில் தானாக வளரக்கூடிய ஒரு செடியினம் இதை ஆடுகள் மிகவும் விரும்பி உண்ணும் இதில் இருக்கக்கூடிய லெகனன்ஸ் பைலான்டின் மற்றும் ஹைப்போ பைலாந்தின் என்ற வேதிப்பொருளானது கல்லீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கும் தன்மை கொண்டதால் இது கல்லீரல் நோய்கள் முழுவதுமாக குணமாக்க பயன்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இதில் நன்மை செய்யக்கூடிய தாவர கெமிக்கல்ஸ்கள் நிறைந்து இருப்பதால் பல நோய் நீக்கும் மருந்துகள் தயாரிப்பதில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக கல்லீரல் நோய்கள் ஜாண்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற மஞ்சக்காமாலை நோய் நீக்க ஒரு முக்கிய மருந்தாக ஆயுர்வேத மருத்துவத்திலே இந்த மூலிகையானது பயன்படுகின்றது இதற்கு ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் பண்பு உள்ளதால் இந்த இலையை குப்பமேனி இலைகளுடன் சேர்த்து அரைத்து சுரி சிறங்கு மற்றும் தோல் நோய்களுக்கு பூசி வந்தால் முழுவதுமாக சரியாகும் இதன் இலைகளில் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி டிகாக்ஷன் தயாரித்து அருந்தலாம் நில நெல்லி இலைகளை விழுதாக அரைத்து அதில் விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கி ஆர வைத்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விரை வீக்கத்தின் மீது பற்று போட்டு வந்தால் அந்த விரை வீக்கமானது படிப்படியாக குறைந்து முழுவதுமாக சரியாகும் இந்த மூலிகையின் விதைகளில் இருந்து ஒருவித எண்ணெய் எடுக்கப்படுகின்றது அந்த எண்ணெயானது அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதில் அதிக அளவு நன்மை செய்யக்கூடிய அமிலோ அமிலங்கள் அடங்கியிருப்பதால் பல நோய் நீக்கும் மருந்துகளில் இதுவும் பயன்படுகின்றது இந்த அற்புதமான மூலிகையை நம்ம பயன்படுத்தி பயன்பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி வாழ்க வளமுடன்